அத்தியாயம் 9. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல் ஆனது கமலின் கதை. ஐராவின் அழகையும் பணத்தையும் நம்பி திருமணம் செய்தவனுக்கு இரண்டுமே இல்லை என்று ஆனது இப்பொழுது. தன் பெயரில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்று புதுமையில் வீடு வாங்க முயற்சிக்கும் போதுதான் அவனுக்கு அது தெரிந்தது. அதான் ஜேசனின் சொத்தில் 1% கூட தனக்கு வேண்டாம் என்று ஐரா எழுதி தந்த செய்தி. அதன் பின்பு அழுகி போன மூஞ்சியை வச்சுக்கிட்டு பக்கத்துல வராத, பார்க்கவே பயங்கரமா இருக்கு என கேலி செய்து நெருங்கி வரும் அவளை விரட்டி விட்டு விடுவான் கமல். கல்யாணத்திற்கு முன்பு அப்படி இப்படி இருந்தாலும் ஐராவை திருமணம் செய்த பின்பு வேறு பெண்ணை நிமிர்ந்தும் பார்க்காமல் தான் இருந்தான் கமல். அது தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பு வரைதான். என்று அவளின் உடலில் காயங்களை கண்டானோ அன்றே அவளையும் சேர்ந்து வெறுக்க தொடங்கிவிட்டான். உடம்புல எங்க கையை வச்சாலும் புண்ணும் பொக்களுமாய் இருக்கு, எப்படி மனுஷன் கூட குடும்பம் நடத்த முடியும் என்றவன் அவளிடம் இருந்து விடுதலை பெற விரும்பினான். கொஞ்சம் கொஞ்சமா நாம சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறத விட நாம ஏன் ஒரேடியா பிரிஞ்சிடக்கூடாது? விவாகரத்து பண்ணிக்குவோம், அட்லீஸ்ட் நானாவது எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட சந்தோஷமாக இருப்பேன்ல என்றவனுக்கு விவாகரத்து தர அவள் முன் வரவில்லை. அப்ப நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, சரி, ஆனா நீயும் இனி சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டேண்டி என்றவன் அவளின் மீது சிறு சிறு செயல்களுக்கும் கோபப்பட்டு அடிக்க தொடங்கிவிட்டான். அவளின் முகம் பார்க்க பிடிக்காமல் சுற்றித் திரியும் அவனுக்கு சென்னையில் நடனப்பள்ளி அமைக்க ஏற்ற இடம் ஒன்றை பார்த்துள்ளான். அதை வாங்க வேண்டும் என்றால் காசு வேண்டும், அவனிடம் ஏது அத்தனை கோடி? அதனால் இப்பொழுது குடியிருக்கும் அவர்களின் வீட்டை விற்று காசைத்தா என ஐராவிடம் சண்டை போடுகின்றான். ஒன்று எனக்கு விடுதலை தா அல்லது காசு கொடு, ரெண்டில் ஒன்று வேண்டும் அவனுக்கு. இதுதான் இங்கு பிரச்சனை. கமலை மிகவும் கெட்டவன் என்று ஒதுக்கி வைத்துவிட முடியாது. அதே நேரம் நல்லவன் என்றும் வரையறுக்குள்ளும் அவனை சேர்த்துக் கொள்ளவும் முடியாது. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையையும் பயன்படுத்தி பெண்ணின் நிழலில் ஒளிந்து கொள்ளும் மிக மிக சாதாரண ஆண்மகன். அவங்க எதுக்காக விவாகரத்து தரமாட்டேன்னு சொன்னாங்க என சந்தர் கேட்க தெரியாது என்றான் கமல். முடியாது கமல், என்னால உனக்கு விவாகரத்து தர முடியாது. நீ கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அங்கேயும் இதைத்தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஜீவனாம்சம் அது இதுன்னு உனக்குத்தான் அதிக செலவாகும். சோ இந்த ஐடியாவை விட்டுடு என்றவரிடம் ஏன் என்ற கேள்வியை மட்டும் அவன் கேட்கவில்லை. காதல் என்று மட்டும் நம்ப முடியவில்லை சந்தனா. ஏனெனில் தினமும் குடித்துவிட்டு கை நீட்டி சண்டை போட்டு அவளை அசிங்கப்படுத்தும் கணவனை வாய்ப்பு கிடைத்தும் விலகாமல் இருக்க அவள் ஒன்றும் சங்க காலத்து பெண் அல்ல, வேறு ஏதோ காரணம் உள்ளது. கமலுக்கு ஐராவதி விடுதலை பத்திரம் தராமல் இருக்க என்னவாக இருக்கும் என யோசித்த சந்தனுக்கு ஐராவின் முதல் திருமண வாழ்க்கையை பற்றி நினைவு வந்தது. ஐராவோட முன்னாள் கணவன் எப்படிப்பட்டவன், யாருன்னு தெரியுமா, எதுக்காக பிரிஞ்சாங்கன்னு தெரியுமா என ஐராவின் பழைய வாழ்க்கையை பற்றி தெரிந்ததை சொல்ல சொல்ல, எதுக்கு அது, அது முடிஞ்சு போன ஒண்ணு, இப்ப எப்படி இருக்கோம் அதை மட்டும்தான் பார்க்கணும், பாஸ்ட பார்த்து பிரசண்ட கோட்டை விட்டுடக்கூடாது என தத்துவம் பேசினான். இல்ல கமல், உனக்கு டைவர்ஸ் தர ஐரா சம்மதிக்கல, ஆனா கல்யாணம் பண்ண 6 மாசத்துல அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க, ஏன்னு நீங்க கேட்கலையா என்றான் சந்தர். அவனுக்கு எதற்கு அது, அவன்தான் பணம் இருக்குது, அழகு இருக்குது, குணம் இருக்குது என்று மட்டும்தானே பார்த்தான். மற்ற எதையும் அவளிடம் துருவி துருவி அவன் கேட்டதே இல்லையே. ஒரு வகையில் கமலை இதில் பாராட்டலாம் தான். அவளின் கடந்த கால வாழ்க்கை பற்றி குத்தி காட்டாமல் சந்தேகப்படாமல் அவளுடன் வாழ்ந்துள்ளான். அதற்கு மட்டும்தான், மற்றபடி பொறுப்பு ஒழுக்கம் என்பதெல்லாம் அவனிடம் இல்லவே இல்லை. இல்ல கமல், ஒருவேளை ஐராவோட முன்னாள் கணவன் ஐராவை கடத்தி வச்சிருக்கலாம்ல, என்ன விட்டுட்டு அடுத்தவங்க கூட நீ எப்படி சந்தோஷமாக வாழ்றன்னு சொல்லி. அதான் கேக்குறேன், யார் அது? வாய்ப்பில்லை, அவளோட அப்பன் ஒருக்க அவனை பத்தி சொல்லி இருக்கிறான். அவன் ஒரு அரக்கர், மிருகம் மாதிரி தன்னோட பொண்ண குடும்பப்படுத்தினான்னு. என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது. அவளோட 20 வயசுல முதல் கல்யாணம் நடந்தது. அப்படி பார்த்தா 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் இப்ப போய் பழி வாங்குறானா என்ன என்றான் கமல். அவனோட பேரு நிறைஞ்ச ஜேசன் அங்கிளோட பிசினஸ் பார்ட்னர் தான் அவன். அவனா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல அவனும்
அவனோட குடும்பமும் இறந்து போச்சு. டைவர்ஸ் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்கல, போலீஸ் கேஸ் ஆகித்தான் கிடைச்சது. அதில் இருந்து தான் ஐரா அவளோட அப்பா கூட பேசாமலே இருக்கிறா என்றாள் காமினி. என்ன கேஸ்ன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவனால் ஐரா அதிகமாகவே பாதிக்கப்பட்டான்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவனை பயமுறுத்தி பார்க்க ஐராவே எங்கேயாவது தலைமறைவாக ஒளிஞ்சிருக்கலாம். அவளை கடத்துகிற அளவுக்கு யாரும் கிடையாது என்றாள் காமினி. ஐராவது எப்படி அமைதினு சொன்னீங்க, பார்க்க பழக ஏத்த பொண்ணா? எல்லாத்தையும் ஹஸ்பண்டா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களா என்று கேட்க, எத்தனை தடவை தான் சொல்றது, அவ ஒரு முசுடு, பார்த்து 10 வார்த்தை பேசினாலும் 1 வார்த்தை அவளோட வாயிலிருந்து வராது. சிரிச்சு பழக தெரியாத மரம் அவ, எதையுமே வாயத்திறந்து சொல்லவே மாட்டா, எழுத்தக்காரி என்றான் கமல். அப்புறம் எப்படி சேனல்ல எல்லாருக்கூடையும் பழகுவாங்க? அவங்களுக்கு அங்கே ஏதாவது வெளியில சொல்ல முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்று கேட்டான் சந்தர். இன்று வேலைக்கு செல்லும் அனைத்து பெண்களுமே சந்திக்கும் பிரச்சனை தான் கூட வேலை பார்ப்பவர்களின் சீண்டல். அதுபோல் பாலியல் சீண்டல் எதுவும் நிகழ்ந்திருக்கின்றதா என்று சந்தர் கேட்க, எனக்கு தெரியாது என்றான் கமல், முகத்தில் சில சிந்தனை கோடுகள். சென்னையில் உள்ள வீட்டை விற்க ஏற்பாடு செய்யும் முன்பு ஐரா அவனிடம் ஒரு நாள், சேனல்ல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது ஒருத்தன் என்ன தப்பா என ஆரம்பிக்கும் முன்னையே அவளை பேச விடாது, இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா எவனுக்குமே மூடு வராது, போ கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பாதி வெந்த உடம்ப எவன் பார்த்திட போறான் என்று விரட்டி விட்டதும் நினைவு வந்தது. அன்று அவளின் பேச்சை கேட்டிருக்கலாமோ என்று இன்று நினைக்க தோன்றியது. அவளை திருமணம் செய்து கொள்ள கேட்ட போதும் சரி, அதற்கு பின்பும் சரி, அவளின் மேல் அவனுக்கு சிறு நேசம் உண்டு. தான் சொல்லும் மொக்கை ஜோக்கிற்கும் தான் செய்யும் குரங்கு சேட்டையும் கண் இமைக்காமல் கண்டு ரசிப்பவளின் பூமுகம் அவனின் மனதை லேசாக விருடி சென்றது. அவளுடன் வாழ்ந்த அந்த 4 ஆண்டுகளும் உண்மையான அன்போடுதான் அவளுடன் இருந்தான். சின்ன சின்ன சண்டைகளும் கோபங்களும் வந்தாலுமே ஐராவே வேண்டாம் என்று ஒதுக்கும் அளவுக்கு வீரியம் வாய்ந்ததாக இல்லை அது. அந்த தீ விபத்து நேராமலேயே இருந்திருக்கலாம் என்று தோன்றாத நாளே இல்லை. அழகு எப்போதும் முகத்தில் மட்டும் தெரிவதில்லை என்பதை உணராத மனிதன் அவன். சந்தனுக்கு கமலிடம் ஐரா ஏதோ ஒன்றை மறைத்திருக்க வேண்டும், அதுதான் அவர் தொலைந்து போனதற்கு காரணம் என்று நினைக்க தோன்றியது. முதலில் ஐராவதியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தவனின் போன் சினிங்கியது. மோனிகாவின் நடவடிக்கைகளை கண்காணித்து சொல்ல என ஒரு காவலாளிக்கு கையிட்டு கொடுத்துள்ளான். அவன்தான் இப்பொழுது போன் செய்வது. அதை அட்டன் செய்து கமலும் காமினியும் கேட்கும்படி லவுட் ஸ்பீக்கரில் போட்டான். வக்கீலு, அந்த அம்மா கைக்கு எதுவோ மாட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கமலை ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன்னு குதிச்சுட்டு கிடக்கு. நாளைக்கு காலையில சென்னைக்கு போக போகுதான். அந்த பொண்ணு வேலை பார்த்த டிவி சேனல்ல விசாரிக்க போகுதான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், எனக்கு வந்து சேர வேண்டியது கரெக்டா வந்துடணும் என்று சொல்லி அவன் வைத்து விட, நாமளும் சென்னைக்கு போகணும், என்ன விசாரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும், அப்பதான் கமல் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடியும் என்றான் சந்தர். கமல் சரி என யோசனையுடனேயே தலையசைக்க, சந்தன் அப்படி என்ன ஆதாரம் கிடைத்திருக்கும் என்று யோசித்தான். ஆதாரம்தான் வலுவானதும் கூட, அது ஐராவின் டைரி. சர்ச் வாரண்டுடன் வீட்டில் நுழைந்த மோனிகாவிற்கு முதலில் பட்டது கமல் ஐரா இருவரின் புகைப்படம்தான். ஒரு ஆள் உயரத்திற்கு தத்ரூபமாக இருந்த அந்த படத்தில் கமல் ஐராவை பின்னிருந்து அணைத்தபடியும் அவனின் மார்பில் தலைசாய்த்து நிம்மதியுடன் கண் மூடியவளின் விழிகளில் தன் இதழை கமல் பதிப்பது போலவும் இருந்தது. வரிசையாக இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தான் அணிவகுத்து சுவற்றில் தொங்கவிடப்பட்டிருந்தது. உடன் இருந்த காலம் வரை இருவரின் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை என்பது போல் தோன்றியது மோனிகாவிற்கு. கமலின் கண்களில் தெரிந்த காதல் அது உண்மை என்பதை மோனிகா உணர்ந்தார். வரிசையாக பார்த்து கொண்டே வந்த அவளுக்கு ஒரு புகைப்படம் மட்டும் சற்று வித்தியாசமாகப்பட்டது. அது புத்தகம் போன்று திறந்து மூடும்படி அதன் ஃப்ரேம் இருக்க அதை திறந்து பார்த்தாள் மோனிகா. அதில் இருந்தது ஐராவதியின் டைரி. ஐராவால் கைப்பட எழுதப்பட்டிருந்தது. அதை படித்தவளுக்கு ஐராவின் வாழ்க்கை பல துன்பங்களும் இன்னல்களும் நிறைந்தது என்று தெரிய வந்தது.